Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் ஒய்யம்மார்பட்டி ஆர்த்தி தியேட்டர் ரோட்டில் உள்ள அழகர் மாவு மில்லில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பழனி முத்துக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் பழனி முத்துக்குமார், அங்கு தற்போது நிலவக்கூடிய சூழல் என்ன? அந்த தீயானது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறதா? அந்த தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்புத் துறையினர் இறங்கியிருக்கிறார்களா? இந்த தீ விபத்து ஏற்பட காரணம் என்ன? இது தொடர்பான முழு விவரங்களையும் விரிவாக பதிவு செய்யலாம். வணக்கம் நவீன். திண்டுக்கல் நகரின் மையப்பகுதியாக இருக்கக்கூடிய அந்த ஆர்த்தி தியேட்டர் சாலை என்பது மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் இயங்கி வரக்கூடிய ஸ்ரீ அழகர் மாவு மில்லானது அரிசி, கோதுமை உள்ளிட்ட பொருட்களை வந்து அரைத்து தரக்கூடிய மாவு மில்லாக இந்த இடமானது வந்து திகழ்ந்து இருக்கிறது. குறிப்பாக சாயந்தரம் 6:30 மணி அளவில் இந்த கடையின் உரிமையாளர் சரவணபவா மற்றும் பாலு என்பவர் வந்து அடைத்து செல்லப்பட்டுள்ள நிலையில் செல்லப்பட்டுக்கூடிய அந்த நிலையில வந்து தற்போது தீய வந்து பிடித்திருக்கிறது. இதன் காரணமாக தீ மலமளவென பரவி இருக்கிறது. உள்ளுக்கு வந்து அந்த மாவு அரைக்கக்கூடிய எந்திரம் மற்றும் அரிசி, அதனுடைய சாக்கு போன்ற பொருட்கள் வந்து இருந்ததாக கூறப்படுகிறது. தற்போது வந்து தீயணைப்புத் துறையினர் வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய நிலையானது வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் காவல்துறையினரும் அங்கு வந்து பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்காரு. இருந்த போதும் போதுமான காவல்துறையினர் வந்து இல்லாத காரணத்தினால் அங்கு வந்து மக்கள் அதிகம் கூடக்கூடிய சூழலானது வந்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த தீ எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாவுமில் பகுதியில் உள்ளுக்குள் வந்து சிலிண்டரும் இருப்பதாக வந்து கூறப்படுகிறது. இருந்த போதும் அந்த மக்கள் அந்த பகுதியை சுற்றி இருப்பதால் அவர்களை வந்து கட்டுப்படுத்துவதற்கான முறைகளுக்கு காவல்துறையினர் வந்து குறைந்த அளவே இருக்கக்கூடிய சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. தீ மலமளவென உள்பகுதி முழுவதும் எரிந்துள்ள நிலையில் அதனை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக வந்து தீயணைப்புத் துறையினர் மிகுந்த சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த பகுதி முழுவதுமே வந்து வணிக நிறுவனங்கள் அருகிலே வந்து பாத்திரக்கடையானது இருக்கிறது, ஹோட்டல் இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய பகுதியிலே அந்த தீயானது வந்து பிடித்திருக்கிறது. இதை அடைப்பதற்கு தீயணைப்புத் துறையினர் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். நவீன், முழு விவரங்களுக்கும் நன்றி பழனி முத்துக்குமார். வேலை நீயே